ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி மூன்றாம் பாகம். தியானம் 48. தன்னை தாழ்த்துதல். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை உயர்ந்த அளவில் அடைவதில் நீ வெற்றி பெற்ற பின் உன்னை இன்னும் உயர்ந்த ஒரு புண்ணியத்துக்கு, அதாவது உன்னை நீயே தாழ்த்துதல் என்னும் புண்ணியத்துக்கு நான் அழைத்து போவேன். என்னை பின் செல்கிறவர்கள் சகலவித வாழ்த்துக்களையும் மகிமைகளையும் தவிர்த்து வர தூண்டும் புண்ணியம் இதுவே. என் மீதுள்ள நேசத்தால் தூண்டப்பட்டு அவர்கள் மனிதரிடை கடைசி இடத்தை தேடுகின்றனர். பிறர் தங்களை அசட்டை செய்வதை ஆசிக்கிறார்கள். என்னை பிரமாணிக்கத்துடன் பின் செல்கிறவன் தாழ்ச்சியின் வழியாக என்னை அதிகம் அதிகமாக அறிய வருவான். எனது அளவற்ற நன்மைத்தனத்தை அவன் மதிப்பதால் என் மீது தனக்குள்ள நேசத்தை அவன் அதிகம் அதிகமாக வெளியிட முயல்கிறான். சுபாவ கொடைகளையும் சுபாவத்துக்கு மேலான கொடைகளையும் அவனுக்கு நான் விடாது கொடுத்து வருகிறேன் என அவன் உணர்கிறான். எனவே தன்னை எனக்கு அதிகம் அதிகமாக கொடுக்க ஆசிக்கிறான். இந்த ஆசையானது தன்னையே பல விதங்களில் பலியிட தூண்டுகிறது. தான் செய்யும் நன்மைகளுக்காக உலக சன்மானமே வேண்டாம் என்றிருப்பதால் அவன் மானிட வாழ்த்துக்களை வெறுக்கிறான். அனைத்தையும் எனக்காக மாத்திரமே செய்ய விரும்புகிறான். பிறருக்கு அவன் மாதிரி காண்பிக்கையிலும் அசாதாரணமாக தோன்ற விரும்புவது இல்லை. தன்னை தாழ்த்தும் என் சீடன் தன்னை முற்றிலும் எனக்கு தர விரும்புவதால் பிறர் மீது அதிகாரம் செலுத்த விரும்புவது இல்லை. ஆனால் கீழ்ப்படிய விரும்புகிறான். சேவிக்கப்பட விரும்புவது இல்லை, சேவிக்க விரும்புகிறான். பிறரை நடத்த விரும்புவது இல்லை, பிறரால் நடத்தப்பட ஆசிக்கிறான். புகழப்பட விரும்புவது இல்லை, புகழ விரும்புகிறான். நன்றியுணர்ச்சியால் தூண்டப்பட்டு என்னை போல் தாராள குணத்துடன் நடக்க முயல்கிறான். எனது எல்லையற்ற நேசத்துக்கு கைமாறாக தன்னையே அனுதினம் பலியிட விரும்புகிறான். தன் அனுதின வாழ்வில் தன்னால் இயன்ற அளவு தன்னை தாழ்த்துகிறான். இவ்விதம் அவன் தன்னை தாழ்த்துவதானது அவன் தனது அனுதின வேலைகளை சிறந்த விதமாக செய்ய இடையூறு இருப்பது இல்லை. என் வாழ்நாளெல்லாம் என்னை நான் தாழ்த்தி வந்தேன். குளிர்ந்த தனிமையான குகையை நான் பிறக்கும் இடமாகவும் சிறிய பிறர் அதிகமாக அறியாத ஊரை எனது இருப்பிடமாகவும் சாதாரண தொழிலை எனது வேலையாகவும் தேர்ந்து கொண்டேன். அருளப்பரது ஞானஸ்தானத்தை பெறும்படி நின்ற மனஸ்தாபப்பட்ட பாவிகளுடன் நானும் ஒரே வரிசையில் நின்றேன். எனது வாழ்வையும் தொழிலையும் அநேகர் நிந்தித்தார்கள். நீ உன்னை எவ்வளவு தாழ்த்தினாலும் எனது பாடுகளின் போது மரணத்திலும் நான் என்னை தாழ்த்தியது போல் அப்பம் ரசம் இவற்றின் குணங்களுக்குள் நான் வசிக்கும் திவ்ய சர்ப்பரசார சாதத்தில் என்னை நான் தாழ்த்துவது போல் நீ ஒருபோதும் உன்னை தாழ்த்த முடியாது. யோசிப்போம். கடவுள் என்னிடம் அளவற்ற தாராள குணத்துடன் நடந்து கொள்கிறார். என் மீது எல்லையற்ற இரக்கம் காட்டுகிறார். எனக்காக எல்லையின்றி தம்மையே பலியிட்டார். இந்த உண்மைகளை பற்றி நான் அதிகமாக சிந்திப்பேனானால் என்னை தாழ்த்த நான் முயலுவேன். மகிமை கீர்த்தி வாழ்த்துக்களை நான் விலகி வருவது மாத்திரமல்ல, ஆனால் பிறரால் நிந்திக்கப்படவும் ஆசிப்பேன். கடவுளுக்கு நான் எவ்வளவு அதிகம் கடன் பட்டிருக்கிறேன்.
அவருக்கு இதுவரை எவ்வளவு சொற்பமாக கொடுத்திருக்கிறேன் என்று அறிவதிலிருந்து இந்த ஆசை உண்டாகிறது. பிறரால் பரிகசிக்கப்பட நிந்திக்கப்பட அஞ்ச மாட்டேன். ஏனெனில் கடவுள் மகத்துவம் நன்மைத்தனமும் என் மனதில் நன்றாக பதிந்து இருக்கின்றன. ஜெபிப்போம். என் இயேசுவே, உம்மையே தாழ்த்தும் இரட்சகரே, இந்த ஆச்சரியத்துக்குரிய புண்ணியத்தை எனக்கு தாரும். இந்த புண்ணியத்தால் என் மீது உமக்குள்ள நேசத்தை சந்தேகமர என்பித்தீர். பரிசுத்தவான்கள் அனைவரும் தங்களை தாழ்த்தினார்கள், ஏனெனில் உமது நன்மைத்தனத்தையும் உமது நேசத்தையும் அவர்கள் மதித்தார்கள். அகங்காரமின்றி தங்களை ஏமாற்றிக் கொள்ளாமல் அவர்கள் உமக்கு சேவை செய்ய உறுதி செய்திருந்தமையால் தன்னை தாழ்த்துதல் என்னும் உயர்ந்த புண்ணியத்தை அவர்கள் அப்யாசித்தார்கள். உமது நன்மைத்தனத்தை காண என் புத்திக்கு ஒளியை தாரும். அனைத்தையும் பெற தகுதி பெற்ற உமது நேசத்தை திருப்தி செய்ய என் மனதுக்கு ஆசையை அருளும். நான் உம்மை நேசிப்பதால் என்னை தாழ்த்தி சுய சிநேகத்தை என்னிடமிருந்து அகற்றுவேனாக. ஆமேன்.